இந்த உலகத்தில் ராவணன் சிவனை வழிபட்ட அளவுக்கு வேறு யாராலையுமே வழிபட முடியாது. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு சிவபக்தன் தான் இந்த ராவணன். இந்த ராவணன் இலங்கையில் சிவனை வழிபடுறதுக்காக 5 சிவன் கோவில்களை, பஞ்ச ஈஸ்வரங்கள் என்று சொல்லப்படுற 5 சிவன் கோவில்களை உருவாக்குறார். அந்த 5 கோவில்களை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விகே கேர்களன். ஸோ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த உலகத்தில், இந்த உலகத்தையும் தாண்டி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையுமே ஆதியும் அந்தமும் இல்லாத, தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒருத்தர் தான் சிவன். இதை வந்து மதம் என்ற ரீதியில் பார்க்காதீங்க. ஏன்னு சொன்னால் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் சிவனை வழிபட்டு கொண்டு தான் இருக்கணும். இப்போ இலங்கையிலேயே இலங்கையில் இருக்க சிங்களீஸ் எந்தளவுக்கு புத்தரை வழிபடுறோமோ அதே அளவுக்கு சிவனையும் முருகனையும் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே வந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் மதம்ன்றதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளாங்க. இப்போ சிவனை வந்து ஒரு பொதுவான கடவுளாகவே வைப்போம். ஸோ அந்த சிவன் வந்து உலகத்தில் எல்லா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே, உலகத்தையும் தாண்டி பிரபஞ்சத்துக்குமே ஒரு தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒருத்தர் தான் சிவன். ஒட்டுமொத்த உலகத்துக்குமே பிரபஞ்சத்துக்குமே ஒரு மெயினான ஒருத்தராக இருக்கிறவர் தான் வந்து இந்த சிவன்ன்றவர். ஸோ அந்த சிவனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள் தான் இன்றைக்கு செலிப்ரேட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற மகா சிவராத்திரின்றது. இது வந்து சிவனை நினைச்சு பெரிய அளவில் விரதம் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. சிவனை வழிபடுறார்கள் ஒரு நாள் முழுக்க நித்திர கொள்ளாமல் முழிச்சிருந்து சிவனுக்கு மிகப்பெரிய அளவில் பூஜைகள் செய்து வழிபடுற சிறப்பான ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. இப்போ உலகத்தில் எல்லா நாடுகளையுமே நிறைய இடங்களில் சிவனை வழிபட்டாலும், எத்தனை ஆயிரம் மக்கள் சிவனை வழிபட்டாலும், இந்த உலகத்தில் ராவணன் சிவனை வழிபட்ட அளவுக்கு வேறு யாருமே வழிபட்டதில்லை. அப்படி மிகப்பெரிய ஒரு சிவனினுடைய பக்தன் தான் ராவணன். அதனாலேயே ராவணன் வாழ்ந்த இந்த இலங்கையில் இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு மகா சிவராத்திரின்றது மிக மிக முக்கியமான ஒரு நாள். இலங்கையில் சிவனை வழிபடுறதுக்காக ராவணன் பஞ்ச ஈஸ்வரங்கள்னு சொல்லப்படுற 5 மிகப்பெரிய சிவன் கோவில்களை உருவாக்கியிருக்கிறார். அந்த 5 ஈஸ்வரங்களும் என்னென்னன்றதையும் அதை பற்றின வரலாற்றை நோமலாக மேலோட்டமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஏற்கனவே சேர்ன் வீடியோலையும் சரி, இல்லாட்டி தமிழ் மொழியை உருவாக்கினவர் சிவன் சொன்ன வீடியோலையும் சரி, சிவனை வந்து மனிதன் என்று சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் எனதுக்காக சிவனை மனிதன் என்று சொல்றீங்க, அவர் ஒரு கடவுள் தானே சொல்லி கேட்டிருந்தீங்க. கடவுள்ன்றவர் வந்து எல்லார்டையுமே வந்து ஒரு புரிதல் மூலமாக அவர்கள் வழிபடுறது தான் கடவுள். இப்போ எல்லாருக்குமே வந்து நாங்கள் என்னென்று கடவுளை புரிஞ்சு வச்சுருக்கிறோமோ அது அதுபடி தான் வந்து எல்லாருமே வழிபட்டு கொண்டு போயிருப்போம். இப்போ அகோரிகள் எடுத்துக்கொண்டா, அகோரிகள் வந்து சிவனை ஒரு சுடலையில் இருக்கிற ஒருத்தர். அவர் வந்து உடல் முழுக்க சுடலை சாமலை பூசிக்கொண்டு கஞ்சா அடித்து கொண்டு அப்படி இருக்கிறவர்னு சொல்லி தான் சிவனை அகோரிகள் டிஸ்கிரைப் பண்ணி வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர், ராவணன் வந்து சிவனை தந்தையாக அணைச்சி வழிபட்டவர். அதே மாதிரி கடவுளை வந்து சில பேர் சகோதரர்கள் அணைச்சி வழிபடுவோம், சில பேர் தாய் தந்தையாக அணைச்சி வழிபடுவோம். அந்த மாதிரி தங்களுடைய புரிதல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து கடவுள்களை தங்களுடைய புரிதல்களுக்கு ஏற்ற மாதிரி வழிபடுவோம். இப்போ நாங்கள் கடவுளை கடவுள்ன்ற ரீதியில் பார்க்குறத விட தந்தையோ தாயோ இல்லாட்டி ஒரு மனிதனோ ஒன்று நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் அந்த கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கிற கேப் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும். கடவுளுக்கும் எங்களுக்குமான பற்று வந்து அதிகரிக்குமே தவிர மற்றும்படி அதில் வந்து எந்த விதமான குழப்பங்களும் ஏற்படுது. கடவுள்ன்றவரை மனிதன்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட இருக்கிற சக மனிதர்களோடு இருக்க மாதிரி நாங்கள் இன்னும் கொஞ்சம் பற்றாக, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உரிமையாக வந்து கடவுள்களோட வந்து நாங்கள் எப்போவுமே கடவுள்ன்றவர் வந்து நாங்கள் மட்டும்தான் உரையாடுவோம். அங்கேருந்து எந்த பதிலுமே வராது தானே, எல்லாமே எங்களோட நம்பிக்கை தானே. அதனால் அந்த உரையாடல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக, இன்னும் கொஞ்சம் பெற்றாக அமையும். அமையும் போது கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த இடையில் இருக்க கேப் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதனால தான் சிவனை நான் மனிதன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் யாருமே தப்பாக நினச்சி கொள்ளாதீங்க. அதில் எந்த பிழையுமே இல்லை, எல்லாமே வந்து எங்களுடைய புரிதல்கள் தான் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ ஃபஸ்ட்லேருந்தே பார்ப்போம், எந்தெந்த ஆலயங்கள்ன்றதை ஃபஸ்ட்லேருந்தே பார்ப்போம். ஸோ முதலாவதாக வடமாகாணத்தில் யாழ்ப்பாண டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நகுலேஸ்வரம். இந்த 5 கோவில்கள்ட பேர்லையுமே வந்து கடைசியில் ஈஸ்வரம் மட்டும் தான் முடியும். ஏனெண்டா சிவனுக்கு வந்து ஈசன் என்று சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது, அதனால ஈஸ்வரம் ஈஸ்வரம் மட்டும் தான் முடியும். ஸோ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது நகுலேஸ்வரம். ஒரு சிலர் கீரிமலை நகுலேஸ்வரம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஆலயம் தான் இது. இந்த கோயிலில் கீரிமலை என்று சொல்லப்படுற ஒரு தீர்த்தக்கணி ஒன்று இருக்குது. இந்த தீர்த்தக்கணி வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நகுல முனி என்று சொல்லப்படுற ஒரு கீரி முகத்தையுடைய ஒரு முனிவர் வந்து இந்த தீர்த்தக்கணியில் நீராடினதுக்கு பிறகு அவர் இந்த முகம் மனித முகமாக மாறினு சொல்லி ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. ஸோ தீர்த்தக்கணி மோட்சம் பெறதுக்காக நீராடுற ஒரு தீர்த்தக்கணியெல்லாம் சொல்லிக்கலாம். இந்த தீர்த்தக்கணி வந்து அந்தளவுக்கு புனிதமான உண்டு. இந்தியா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணியிருந்தார். ஒரு 6 வருஷத்துக்கு முதல் நகுலேஸ்வரத்துக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த ஆலயம் வந்து இலங்கையில் இருக்கிற மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒரு ஆலயம் தான் இந்த நகுலேஸ்வரம். அடுத்த கோயிலும் வடமாகாணத்தில் தான் இருக்குது. வடமாகாணத்தில் இருக்கிற மன்னார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கேதீஸ்வரம். இந்த கோயில்களெல்லாம் போர்த்துகேயர் ஒல்லாந்தர் இலங்கைக்குள்ளே படையெடுத்து வர காலப்பகுதிக்குள்ள ஒரு சில இடங்கள் வந்து அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்டு திருப்பியும் புதுசாக கட்டப்பட்ட இடங்கள். இந்த கோயிலில் நாயன்மார்கள் என்று சொல்லியிருந்த தேவார பதிகங்கள் பாடின நாயன்மார்கள் வந்து இந்த கோயிலை வழிபட்டு இந்த கோயிலுக்காக வந்து தேவாரங்கள் இயற்றினதாகவும் வந்து வரலாறு இருக்குது.
இதுவும் மிக பழமையான ஒரு சிறப்பான ஆலயம். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொண்டிருக்கிற எல்லா கோயில்களையுமே வந்து மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட ஒரு கோயில்கள். நான் எல்லாத்தையுமே வந்து நோமலாக மேலோட்டமாக அந்த விளங்கக்கூடிய மாதிரி சுருக்கி தான் சொல்கிறேனே தவிர, எல்லா கோயில்களையுமே வந்து மிகப்பெரிய வரலாற்று கொண்டது. நான் சொல்கிறத விட எத்தனையோ ஆயிரம் சிறப்புகள் இருக்கிற ஒரு கோயில்கள் தான் நான் சொல்லிக்கொண்டிருக்கேன் இந்த எல்லா கோயில்களுமே. ஸோ அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லலை, சும்மா நோமலாக சுருக்கி தான் சொல்கிறேன். ஸோ அடுத்த கோயில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற திருவோணமலை மாவட்டத்தில் இருக்கிற கோணேஸ்வரம். கோணேஸ்வரம் அல்லது திருக்கோணேஸ்வரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் இந்த ஆலயம். இந்த கோயிலில் தான் கோயிலுக்கு முன்புறமாக வந்து சிவனினுடைய மிகப்பெரிய ஒரு சிலை ஒன்று செஞ்சு வைக்கப்பட்டிருக்குது. இந்த கோயிலையும் ராவணன் சிவனை பிரதிஷ்ட செய்ததால் ராவணனுக்கும் பூஜைகள் நடக்கும். இந்த திருவோணமலை டிஸ்ட்ரிக்ட்லேயே ராவணனுக்கும் தனியாக பெரிய ஒரு சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. அண்ட் கோயிலில் ராவணன் வந்து சிவனை வழிபடுற மாதிரியும், சிவனை வந்து ராவணன் தூக்கி வச்சிருக்கிற மாதிரியும் அந்த மாதிரியான சிலைகள் வந்து செய்யப்பட்டு இந்த கோயிலில் வைக்கப்பட்டிருக்குது. ஸோ அடுத்த ஆலயம் வடமேல் மாகாணத்தில் புத்தளம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முன்னேஸ்வரம். இந்த கோயில் தான் பஞ்சேஸ்வரங்களில் நாலாவது கோயில். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் உண்டு என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்ரீலங்கால சிங்களேஸ் வந்து எந்தளவுக்கு புத்தரை வழிபடணுமோ அதே அளவுக்கு சிவனையும் முருகனையும் வழிபடணும்னு சொல்லி ஏற்கனவே கதிர்காம முருகன் ஆலயம் வந்து அரவாசி பகுதி பௌத்த மதம் சார்ந்ததாக வந்து உட்பட்டுட்டு, ஸோ அந்த மாதிரி தான் இந்த முன்னேஸ்வரம் ஆலயம் வந்து பௌத்த மதமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ இந்த முன்னேஸ்வரம் கோயிலுக்கு பக்கத்துல எல்லாம் புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்குது. தமிழர்கள் குறைவாக வாழ்கிற இடம்ன்றபடியாக இந்த ஆலயங்கள் எல்லாம் வந்து ராவணனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த ஆலயங்கள், பஞ்ச ஈஸ்வரங்களில் உண்டா இருக்கிற அந்த ஆலயங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பௌத்த மயமாக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இதனால் வந்து மதம்ன்ற ரீதியில் சொல்ல வரல, ஒரு மதத்துக்கு சார்ந்த ஒரு விடயத்தை வந்து மற்ற மதத்துக்கு உட்படுத்துறதுன்றது வந்து ஒரு தவறான விஷயம் தானே. அது வந்து ஒரு மதம் ஒரு கலாச்சாரத்தோடு சார்ந்தது, அதை வந்து இன்னொரு மதம் வந்து தங்களோட மதத்துக்குள்ளே தங்களோட கலாச்சாரத்துக்குள்ளே மாற்ற நினைக்கிறது. எல்லாருமே வந்து எல்லா கடவுளையுமே வழிபடலாம், ஆனால் ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்ற நினைக்கிறன்றது வந்து அது ஒரு தவறான விஷயம் உண்டு. ஸோ அது இது வந்து மிகவும் மோசமான ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருந்து கொண்டிருக்குது. ஸோ இந்த ஆலயமும் இலங்கையில் நாயன்மார்களால் வழிபடப்பட்டு நாயன்மார்களால் தேவாரம் இயற்றி பாடப்பட்ட ஒரு ஆலயம் தான் இந்த முன்னேஸ்வரம் ஆலயமும். ஸோ அடுத்த ஆலயம் என்னென்னு சொன்னால், தென் மாகாணத்தில் இருக்கிற மாத்திரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தொண்டேஸ்வரம். தொண்டேஸ்வரம் இல்லாட்டி தென்னாவரம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முன்னேஸ்வரம் ஆலயம் மாதிரியே தான் இந்த ஆலயமும் பௌத்தமயப்பட்டு கொண்டிருக்குது. இதுவும் வந்து மாத்திரை மாவட்டத்தில் இருக்கிறபடியா, அங்கேயும் தமிழர்களோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கிறபடியா, அந்த ஆலயமும் கொஞ்சம் கொஞ்சமாக பௌத்த மயமாக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இந்த பஞ்சேஸ்வரங்களை இதுதான் வந்து கவலையான ஒரு விஷயம். ஒரு தமிழர்களினுடைய பண்பாட்டோடு இருக்கிற ஒரு ஆலயங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து பௌத்தமயமாக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ அதனால் தமிழர்களினுடைய இதால் தமிழர்களோட வரலாறு தான் அழிஞ்சு போகும். பெரு பஞ்ச ஈஸ்வரங்கள்னு சொல்லப்படுறது ரெண்டு கோயில்கள் இல்லையான்னு சொன்னால், அந்த அஞ்சுமே வந்து ராவணனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதுக்கான வரலாறு வந்து இருக்குது, தனியான வரலாறுமே இருக்குது. அஞ்சு சிவனையுமே அஞ்சு இடத்துல ராவணன் வச்சு வழிபட்ட இடங்கள் தான் இந்த பஞ்ச ஈஸ்வரங்கள். ஸோ அதனால் அப்படி இருக்கும்போது ரெண்டு ஆலயங்கள் வந்து இல்லாமல் போகுதுன்னு சொன்னால் அது மிகவும் ஒரு மோசமான நிலம். ஸோ இந்த அஞ்சு ஆலயங்களையுமே மகா சிவராத்திரி மிக மிக விமர்சையாக நடக்கும். அதை விட இந்த ரெண்டு ஆலயங்களை முன்னேஸ்வரத்தையும் தொண்டேஸ்வரத்தையும் விட்டாலும் மிச்சம் மூன்று ஆலயங்களை நகுலேஸ்வரம், கோணேஸ்வரம், கேதீஸ்வரம், இந்த மூன்று ஆலயங்களையுமே மிகப்பெரிய அளவில் சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் மகா சிவராத்திரி நடக்கும். ஸோ இது அஞ்சும் தான் இந்த இலங்கையில் இருக்கிற பஞ்சேஸ்வரங்கள். இதை விட நிறைய சிவன் கோயில்கள் தனித்தனியாக இருக்குது, ஆனால் மிகவும் முக்கியமாக இந்த இலங்கைக்கே தனித்துவமானதாக இருக்கிற பஞ்ச ஈஸ்வரங்கள்னு சொல்லப்படுற அஞ்சு சிவன் கோயில்கள் தான். ஸோ இதில் ஒரே ஒரு பிரச்சனை, இந்த ரெண்டு கோயில்களும் வந்து பௌத்த மயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தான். ஸோ எந்த ஒப்பீனியன் என்னென்னு சொன்னால், ஒரு மதத்தை சார்ந்தவர்களை வந்து அந்த மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு கொண்டு போகிறன்ற வந்து ஒரு தவறான விஷயம். அவை வந்து எந்த மதத்தையும் வழிபட்டு கொள்ளலாம், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்ற முயற்சி செய்யறதுன்றது ஒரு தவறான விஷயம். இப்போ நானே வந்து நான் வந்து என் மதமும் சம்மதம் எல்லா மதம், இப்போ நான் ஹிந்து கோயில்களுக்கும் போவேன், இல்லாட்டி கிறிஸ்டியன் கோயிலுக்கு போவேன், இல்லாட்டி இஸ்லாம் கோயில்களுக்கும் போகலாம், பௌத்த மத கோயில்களுக்கும் போகலாம், எந்த கோயில்களுக்குமே போகலாம். ஆனால் ஒரு மதத்தை சார்ந்தவர்னு சொன்னால் அந்த மதத்தை அப்படியே அதோட விட்டுருவணும், அதுக்குள்ளேருந்து வேறு மதத்துக்குள்ள அவரை மாற்ற முயற்சிக்கிறன்றது வந்து அது ஒரு தவறான விஷயம். இதனால் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்ல வந்ததே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஏதாவது இந்த வீடியோ பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்ரீலங்காவில் இருக்க ஏதாவது விஷயத்தை படியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை படியோ தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோன்னு சொன்னால் அதை என்னென்ன கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி டீட்டெயில்ஸாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம், நன்றி.